ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் சொல்லிக்கிறேன். அந்த பொருளை நான் சொல்லுவது போல் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மனிதனாக பிறந்துட்டு நாம் நீங்கள் நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாக இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாக இருக்கலாம், தொழிலாளர்களாகவும் இருக்கலாம், முதலாளிகளாகவும் இருக்கலாம். நீங்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து லாபமே வரலையே, நட்டமாக இருக்குது, நமக்கு வந்து சம்பாதிச்சுட்டே இருக்கிறோம், நம்ம கடன் தொகை தான் அதிகமாகுது, கடன் கட்டுவதற்கே நமக்கு இந்த வட்டி கட்டுவதற்கே நமக்கு பணம் பத்த மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் மனவேதனையில் அழுது புலம்புறோம். மனிதனாக பிறந்துட்டு பிறந்த நாள்லேருந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, மனிதனாக பிறந்த காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நாம் தெரியாமல் செய்த தவறோ அல்லது முன்னோர்கள் செய்த அந்த பாவ வினை, அந்த கர்மா தாங்க இப்படி நம்மளை ஆட்டி படிச்சுட்டு இருக்குது. அந்த கர்மாவே நம்ம சாயப்பா நம்மகிட்ட இருக்கிறத முற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பாவ வினைகள் முற்றிலும் உங்ககிட்ட இருந்து விலகிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த கடன்கிற அந்த வார்த்தையே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ சம்பாதித்தாலும் சரி, அந்த ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சாலும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி, அந்த சம்பாதிக்கும் சம்பாதியிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பணம் மீதியாகும். மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க. நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்கும் பொழுது தான் நமக்கு பண வரவு அதிகரிக்கும். இது போல் ஒரு சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். என்ன விஷயம்னு பார்க்கும்போது, நாளைக்கு மிகவும் அற்புதமான நாள் சனிக்கிழமை, அதுவும் பௌர்ணமியோடு கூடி வர இந்த சனிக்கிழமையில் காலை எழுந்து குளித்து முடித்த பிறகு ஒரு கைப்பிடி சாதம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தயிர் விட்டு, கெட்டி தயிரை தயிர் விட்டுக்கணும், மோர் விடக்கூடாது. தயிர் விட்டுட்டு கருப்பு எல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சிட்டிக்காய் கருப்பு எல் போட்டு நல்லா கலக்கி காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பாவ வினைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கடன், துயரம் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது போல் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் பல மடங்கு அதிகரிக்கும். உங்கள் பாவ வினைகள் குறையும், புண்ணியங்கள் பெருகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.